எஸ்எஸ் சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் வந்து முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு முட்டைக்கோஸை இதில் செதுக்கலாம், நல்லா இருக்கும். கையில் படாமல் செதுக்கணும். பூவா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. முட்டைக்கோஸ் பொரியலுக்கு ஒரு ஸ்பூன் பயத்தம் பருப்பு போட்டு முட்டைக்கோசையும் அதில் அள்ளி வச்சிருந்தோம். நெத்து பருத்துக்கு பயத்தம் பருப்பு வரும்போது இறக்கிக்கணும். கோஸ் வந்து வெந்துருச்சு, அதில் இருக்கிற பயத்தம் பருப்பும் அரை வெக்காடு வெந்துருச்சு. அதை எடுத்து ஒரு தட்டில் வடிகட்டி வச்சுக்கணும். கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகை போட்டுக்கணும். ஒரே ஒரு மிளகா தாளிச்சுக்கணும். உளுத்தம் பருப்பு சேர்ந்தோம். கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். வேக போட்டிருந்த முட்டை போட்டு பயத்தம் பருப்பு ரெண்டையும் போட்டு சிறிது நேரம் கொஞ்சம் வதக்கணும். முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. தேங்காய் தேவைன்னா போட்டுக்கலாம், நான் தேங்காய் போடலை. முட்டைக்கோஸ் வந்து முழுவதுமாக வேகக்கூடாது, ஒரு முக்கால்வாசி வெந்தால் போகிறோம். அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா அதனுடைய சத்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பல உணவு வகைகளை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி.